ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்ல வீடியோ பார்க்க நிறைய டேட்டா போகுமே அப்படிங்கிறது தான். நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டேட்டா பேக்கேஜஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேக்கேஜஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணலாம், அதாவது ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா பேக்கேஜும் இருக்கணும், அதோட நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும், அதாவது அதில் ஒரு மெம்பர்ஷிப் வந்து உங்கள்கிட்ட கட்டாயம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம், டேட்டா பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் எப்படி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் அட்ரஸை ஜஸ்ட் என்டர் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்கேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளுக்கு மூணு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $8, ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரீமியம் வந்து ஒரு $12 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெசல்யூஷன் வந்து ஒவ்வொரு பிளானுக்கும் வந்து மாறுது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளானை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து பேசிக் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா, செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கலாம், ஃபஸ்ட் 30 நாட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வந்து பேசிக் பேக்கேஜ் ரேட்டில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கு மாறிடும். ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பிளானை வந்து பேசிக் பேக்கேஜ் ரேட்டில் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி இதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறது? உங்களுடைய விசா கார்டு இல்லாட்டி மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அவங்களுடைய பில்லுக்கு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம் அப்படி. ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளுக்கு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து கட்டாயம் டேட்டா பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ கட்டாயம் ஒரு டேட்டா பேக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து டயலாக் நிறுவனம் இப்போ ஒரு டேட்டா பேக்கேஜஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. 4 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டான பேக்கேஜ், அதாவது ஃபஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ₹590 ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி குவாலிட்டியில் தான் வீடியோஸ் பார்க்கலாம், அதுவும் 7 நாட்களுக்கு. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4 MBPS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பிளான் யூஸ் பண்ணாலும், ப்ரீமியமாக இல்லாட்டி ஸ்டாண்டர்டாக இல்லாட்டி பேசிக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா பேக்கேஜ்லேயும் அதே விஷயம் இருந்தால் தான், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து எஸ்டி குவாலிட்டி தான் யூஸ் பண்ணலாம், 4K எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 790 ப்ளஸ் டக்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி வரைக்கட்டும் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடாக கூட பார்த்தீங்கன்னா 8 MBPS வரைக்கட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் 7 நாட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பேக்கேஜ் ₹1490 ப்ளஸ் டக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்டி குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து 30 நாட்களுக்கு இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1990 இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அது கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டக்ஸும் வந்து ஆட் ஆகுது, அது பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எச்டி குவாலிட்டி வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளானை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மை டயலாக் அப்ளிகேஷன் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா USSD கோட் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து டயலாக் சைட் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி குவாலிட்டி அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து 480p அப்படிங்கிற ரெசல்யூஷன் தான், எச்டி குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து 720p இல்லைனா 1080p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ரெசல்யூஷன் வைஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பிளானில் வந்து ஆட் ஆகி இல்லை, அதாவது அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக தான் டேட்டா பேக்கேஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயலாக் நிறுவனம் ஒரு 4 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 4 பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டி குவாலிட்டி, அதாவது 480p ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு 720, அதுக்கு பிறகு 1080p ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸில் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். 4K பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேட்டா பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்கலாம், எந்த அளவு வீடியோஸ் வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நாங்கள் வந்து இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பேக்கேஜ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.